ஃப்ளைட்டில் போகிறவனுக்கு பைபாஸ் ரோட்டு டிராஃபிக் ஜாமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனோடு இணைந்து ஜபிக்கிறவனுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கவலை இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே பொருட்கள் கிளியரா தெரியலனா எதை தொடக்கிறீங்க சொல்லுங்க. கண்ணை தொடக்கிறீங்க. கார்ல போகும்போது எய்தாப்பில் இருக்கிற மரம்லாம் மங்களா தெரிஞ்சா வேகமா இறங்கி போய் மரத்தை தொடக்க கூடாது. எதை தொடக்கணும்? கண்ணாடியை தொடக்கணும். அப்ப வியாதியோடு ஒருவன் இருக்கும்போது என் மனம் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு ஜெபிக்க சொல்லுது, ஆண்டவரே அவனை சுகமாக்குங்கன்னு. ஆனா உண்மை என்னவென்றால் அவர் தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். ஆனா இப்ப தெரிகிறது வேற மாதிரி தெரியுது. அப்ப எதைத்தான் தொடக்கணும்? கையா தட்டுக்கொடச்சு திரும்ப பாரு, திரும்ப வியாதி இருக்கிற மாதிரி திரும்ப தொட. கண்ணை தொடச்சுக்கோ. டைட்டில் ஆஃப் த மெசேஜ் என்ன? கண்ணை தொடச்சுக்கோ, பொருளை தொடக்காத. இப்ப மனசுக்கும் மறுரூபத்துக்கு இருக்கிற தொடர்பு நான் பேசுறேன். அப்ப ஆதாமுடைய மனசை விழ வச்ச உடனே இந்த உலகமே விழுந்துருச்சு. அப்ப ஏதோ ஒரு தொடர்பு ஆதாமுடைய மனசுக்கும் இந்த உலகத்துக்கும் இருந்திருக்கு. நேச்சுரலும் சூப்பர் நேச்சுரலும் என்ன இருக்கு? கனெக்ட் ஆகி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்க மைண்டை டியூன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் நேச்சுரல், உங்க மனசை ஃப்ரீயா விட்டுட்டா நேச்சுரல். பழத்தை முத பார்த்தப்ப தீமையான பழமா தெரிஞ்சிச்சு ஏவாளுக்கு, ஆனா புத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டே பாக்குறப்ப நல்ல பழமா தெரிஞ்சு. அப்ப விழுந்து போன ஏவாள் எப்படி விழுந்தானா? புத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டே பார்த்தான். மறுபடியும் நீங்க எந்திரிக்கணும்னா இந்த உலகத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே பாருங்க. நீங்க பார்க்குற ஒவ்வொரு சீன்லையும் உங்க வாழ்க்கை எடுத்து கட்டக்கூடிய நூற்றுக்கணக்கான செய்திகளை தேவன் உங்களுக்கு சொல்லுவார்.